தோத்திரம் துதி பாத்திர உமையின்ற துதி திடுவேன் தோத்திரம் துதி பாத்திரா உமையின்ற துதி திடுவேன் காத்திரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீரனையு உமக்காக எடுத்தீரனையும் உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக சோத்திரம் तुदीपातिरा उम्मे न्डम एन्दम तुदीतिडुवेन वल्लवान ज्ञानविनोदा तुदिए तुदिए तुदीतिडुवेन वल्लवान ज्ञानविनोदा तुदिए तुदिए तुदीतिडुवेन എല്ലാ കുറയും തീർത്തീരേ തൊല്ലും തൊലത്തീരേ എല്ലാ കുറയും തീർത്തീരേ തൊല്ലും തൊലത്തീരേ അല്ലോ മറുതീരേ അല്ല Kalayum Enayum Meetire Stotiram Tudi Vatira Umayindum Endum Tudi Tiduvin Nam Vinorai Kakum Deva Tudi 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 ோரை காக்கும் துதியே துதியே துதி திடுவேன் அம்புவியாவும் படைத்தீரே அம்பராவுந்தன் வா காலே அம்புவியாவும் படைத்தீரே உந்தன் வா கா காலே யம்பராயெல்லாம் இந்த ரேம்பராயெல்லாம் இந்த நாம் குந்தன் தயவாலே தோதிரம் துதி பா திரா உம்மை என்று துதி tiduvin Alleluia Sto Tudie, tudie, tudie tiduvin Alleluia Sto Tudie, tudie, tudie അകില സിഷ്ടികളും ദുദിക അടിമൈ തുദിയതിരുപ്പനോ അഖില സിരുഷ്ടികളും ദുദിക അടിമൈ തുദിയതിരുപ്പും അല്ലും നീതിയമായ അല്ലും ബലും

கர்த்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக மறுபடியும் வரப்போகிற ஆண்டு ஒரு ரெட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமை நாம் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தானியல் தீர்க்க தரிசியின் புசகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து நாம் அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நேன்புகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேநோக என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தேவனட் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவரித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரத்தை ஒப்பு அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார் தம்முடைய தாசரை விடுவித்தார் நாம் சிந்திக்கிறதான தேவ செய்தியுடையதான தலைப்பு தம்முடைய தாசரை விடுவித்தார் டெலிவேர்டு ஹிஸ் சர்வன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தானியல் என்கிறதான ஒரு சரித்திர புருஷன் இடம்பெற்றிருக்கிறார் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் நினைக்கிறதான ஒரு காரியம் இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் நடந்திருப்பதற்குரியதான சாத்தியமில்லை இது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம் இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அமைன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிற அநேகர் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள் ஆனால் இந்த தானியல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு சரித்திர புருஷன் இது ஒரு நாட் இமேஜினேஷன் ஸ்டோரி இது ஒரு கற்பனை கதை அல்ல என்பதற்குரியதான ஆதாரம் இன்றைக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிற ஒன்று பாபலோனின் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பாபலோனுடையதான ஆராய்ச்சியிலே அவர்கள் ஆராய்ச்சி செய்து போது அவர்கள் ஒரு அருமனை கட்டடமும் அந்த அருமனை கட்டடத்திலே சில கல்வெட்டுகளையும் அவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அந்த கல்வெட்டுகளில் இருக்கிறதான குறிப்பு ஒன்றை பார்க்கும்போது அதில் சிறையாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுக்கு கல்தேருடையதான மொழி கற்பிக்கப்பட்டதாகவும் அந்த கருவி கற்பிக்கப்பட்டதான கல் கல்தேருடைய மொழி எப்படி கற்பிக்கப்பட்டது என்பதும் அந்த கல்வெட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது மேலும் இனி ஒரு கல்வெட்டிலே ராஜாவுடையதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்காக தண்டனை அவர்களை சிங்கக்கவியில் போடுவது என்றும் ஆமேன் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறதை பாபிலோனுடையதான புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆக இது புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறபடியினால் ஆமேன் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த சரித்திரம் இந்த புஸ்தகம் உண்மை இது நடந்ததான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கும்போது இதை தியானிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தலைப்பாக எடுத்துக்கொண்டதான அந்த தலைப்புக்கு தக்கதான நிலைமையில் தேவன் தம்முடைய தாசரே ஆமேன் தம்முடைய தாசராகிய நம்மை இந்த நாட்களிலே விடுவிப்பாராக இந்த வார்த்தை யார் சொன்னது என்று சொன்னால் சாத்ரா மேஷக் ஆபேத் நேகோடையதான எதிராளி ஆமே இந்த வார்த்தையை சொல்லுகிறான் ஆமேன் ஆமேன் ஹாலலி ஆதோத்ரம் இந்த எதிராளி தன்னுடைய எதிராளியை குறித்து சொல்லுகிறான் ஆமேன் தேவன் தம்முடைய தாசனை விடுவித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை விடுவிப்பாராக தானியல் என்கிற வார்த்தையுடையதான பொருள் நியாயாதிபதி என்று பார்க்கிறோம் அந்த தானியல் தான் இந்த தானியல் புஸ்தகத்துடையதான எழுத்தாளரும் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு புஸ்தகம் இந்த தானியல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார் அந்த தீர்க்க தரிசன வரத்தின் நிமித்தமாய் தேவன் அவனுக்காக செய்த கிரியைகள் அநேகம் ஆயிரம் இருந்தது அந்த கிரியைகள் மூலமாய் அவனுக்கு அநேக வெற்றிகள் வந்து சேர்ந்தது அந்த வெற்றிதான் அவனை மிக முக்கியமானவனாக உயர்த்தினது மட்டுமல்ல பொறுப்பான சில பணிகளை ஏற்று நடத்தும்படி அவனை முன்னேற செய்தது என்று பார்க்கிறோம் இந்த வேளையில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நான் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தன் நமக்கு சில வரங்களை இருக்கிறார் தேவனாகிய கர்த்தன் நமக்கு கொடுக்கிற வரங்கள் நம்மளை கிரிய செய்யும் போது அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை கொண்டு வரும் அந்த வெற்றியே நம்மை முக்கியமானவனாகவும் அநேக பொறுப்புகளை ஏற்று செய்யக்கூடியதான நிலைமையில் நம்மையும் முன்னேற செய்யும் தானியுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ததான தேவன் இந்த நாட்களிலே இந்த செய்தியை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்வாராக என்ற வாழ்க்கையில் நான் தோற்று போனேன் என் வாழ்க்கையில் தோல்விதான் இருக்கிறது என் வாழ்க்கையில் வெற்றியை கண்டுகொள்ள முடியவில்லை நான் வெற்றி பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற நிலைமையில் ஏங்கி தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளையே அமை தானியலுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதானே அந்த எல்லாவற்றிலும் உண்மையான அந்த தன்மையுடையவர்களாக நாமும் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தானியலை உயர்த்தின தேவன் நம்மையும் இந்நாட்களிலே உயர்த்துவார் இந்த தானியலின் புசு ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கும்போது தானியளுடைய பேர்ஸ்னல் ஹிஸ்ட்ரி தானே தனிப்பட்ட வாழ்வுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது அதிகாரம் வாசிக்கும் போது தானிய நேபுகார் நேச்சார் என்கிறதான ராஜா தன்னுடைய கனவிலே கண்டதான ஒரு கனவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம் மூன்றாவது அதிகாரத்தில் வரும்போது அந்த ராஜா ஒரு சிலையை செய்து வைக்கிறார் அந்த சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய தேசத்து ஜனங்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஜெகோவாவை தேவனாய் ஆராதித்து கொண்டிருக்கிறதான இந்த மூன்று பேர் ராஜாவுடைய தன வார்த்தையை தள்ளி ராஜா நிறுத்தினதான அந்த பொற்சிலையை வணங்க மறுத்தார்கள் ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு தருணம் கூட கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிற வேளையில் ஏழு மடங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான தண்டனையின் அளவு உயர்த்தப்படுகிறது அந்த வேளையிலும் இவர்கள் தங்களுடைய மரணத்தை குறித்து அவர்கள் சிந்திக்காதபடி பயப்படாதபடி தைரியமாய் தாங்கள் வணங்குகிற தெய்வத்தை மட்டும் அவர்கள் வணங்குவோம் என்கிறதான சவாலோடு ராஜா நிறுத்தினதான அந்த சிலையை இவர்கள் வணங்க மறுத்தார்கள் அப்பொழுது ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டாகி அந்த தண்டனை ஆகிய தீச்சுலையில் இவர்களை போடுகிறார்கள் அப்படி போடுகிறதான வேளையில் பர்லோகுத்தன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மரணத்திற்கு ஒப்புக்கொடாதபடி அந்த தீச்சுலையின் மத்தியில் அவர்களை காக்கிறதான ஒரு அனுபவம் இந்த தேவகத் என்கிற ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு அதற்கு அவன் பதிலாக எழுதுகிறதான தான் இப்படி எழுதுகிறான் ஆமேன் அவர்கள் தங்களுடைய தேவ ராஜாவுடையதான வார்த்தையை தள்ளி கட்டளையை தள்ளி ஆலோசனையை தள்ளி தங்களுடைய தேவனையே அவர்கள் நம்பி அவரை தங்களுக்கு தங்களை அவருக்கு ஒப்புக் கொடுத்தபடினால் அந்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்திருக்கிறதான தீர்மானங்கள் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை முன்னோட்டி கொண்டு செல்கிறதான செயல்பாடுகளிலே நாமும் மனம் தளராதபடி அதில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பதற்கு எல்லா இக்கட்டான சூழ்நிலைமைகளிலும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைமைகளிலும் எல்லா எதிரடையான சூழ்நிலைமைகளிலும் இந்த உலகமே நமக்கு உரோதமாய் எழும்புகிறதான சூழ்நிலைமைகளிலும் நமக்கு ஒரு விடுதலையை பரத்திலிருந்து அனுப்புவதற்கு தன் தூதன் மூலமாய் அனுப்புவதற்கு இன்றைக்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார் ஆயத்தத்தோடு இருக்கிறார் ஆமேன் ஹாலில் அவர் அதற்கு கரிசனை உடையவராக இருக்கிறார் அவர் நம்மை அந்த மூன்று பேரையும் அதிலிருந்து விடுவித்ததான தேவன் இந்த நாளில் நம்மையும் ஆமேன் ஹாலியா கற்றுரை விடுவிப்பாராக அவன் அப்படியாக ஸ்தோத்திர இந்த பகுதியை மூன்றாம் அதிகாரத்தில் தான் வாசிக்கும் போது முதலாவதாக அவன் யாரிடத்திலிருந்து தம்மை விடுவித்தார் அவன் தம்முடைய தாசனை விடுவித்த தேவன் அவன் நம்மையும் அவர் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நம் தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்கு பதினாறு ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது ஆமேன் ஹாலிய தானியுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை கடந்து வருகிறது ஆமேன் அவன் சிங்கக்கபியில போடுவதற்கென்று சட்டம் இயற்றப்படுகிறது ராஜா இந்த சதியை அறியாதபடி பிரதானிகள் கொண்டு வந்த சதியை அறியாதபடி அதுக்கு கையொப்பம் போட்டுவிட்டார் கையொப்பம் போட்டதற்கு பிற்பாடுதான் ராஜாவுக்கு தெரிய வந்தது ராஜாவினால் அன்பு செலுத்தப்படுகிற இருக்கிற ராஜாவுடைய நல்சாட்சி பெற்றவனாக இருக்கிற ராஜாவுடைய உட்பட்டவனாக இருக்கிற தானியலுக்கு தான் தான் கையொப்பம் போட்டதான் அது தண்டனை என்பதை அறிந்து அந்த ராஜா தானியலை காப்பதற்காக சிங்கக்கபியில் போடப்பட முடியாதபடி காப்பதற்காக அவர் எடுத்ததான முயற்சியை குறித்து நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆமின் நாம் ஆறாவது தானியல் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளுகை செய்கிறவன் அதிகாரம் உடையவன் எல்லா அதிகாரமும் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ஆனால் சதியாக போடப்பட்டதான ஒரு கையொப்பத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான தண்டனையிலிருந்து தானியலை காப்பாற்ற அவன் காலை தொடங்கி சாயங்காலம் வரையிலும் ஒரு ராஜா தன்னால் இயன்ற அளவுக்கு மேக்சிமம் அவர் முயற்சி பண்ணியும் தானியலை அந்த சிங்கக்கபியில் போடுவதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்னை கேட்கிற அருமையான தேவட பிள்ளையே ஆமீன் ஹால் இந்த உலகத்தில் நமக்கு யார் நமக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் என்னனாலும் அவர்கள் வார்த்தையினால் பரிதபித்து விட்டு செல்வார்களே தவிர அவர்களால் இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்ற முடியாது நம்மை காப்பாற்றுவதற்கு ஒருவர் மட்டுமே இருக்கிறார் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அதை இந்த தானியளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் பதினாறாவது வசனத்தில் அவன் ராஜா தானியிடத்தில் சொல்லுகிறார் ஆமே ராஜா தானியிலே நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று அந்த இடத்தில் அந்த ராஜா சொல்லுகிறார் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்போ தானியலை மரணத்தில் நின்று காப்பாற்றப்படுவதற்கு ஒரு நாள் பகல் முழுவதும் ராஜாவுடையதான முயற்சிகள் பிரயத்தனங்கள் அத்தனையும் போனது கடைசியாக ராஜா சொல்லுகிறார் ஆமேன் ஹாலலியா பரலோகத்தின் நீ ஆராதிக்கிற இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லுகிறான் ஆம் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் யாரை விடுவிக்கிறார் ஆமேன் ஹாலில் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறதானே ஆமேன் தேவன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதிப்போம் என்று சொன்னால் உண்மையாய் ஆராதிப்போம் என்று சொன்னால் உத்தமமாய் ஆராதிப்போம் என்று சொன்னால் மற்ற ஜனங்களுடைய கண் பார்வையில் நான் உண்மையாய் ஆராதிக்கிறோம் என்று அறியத்தக்கதான நிலைமையில் நம்முடைய ஆராதனைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும் என்று சொன்னால் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை ஆமென் ஹாலில் மறந்து போக வேண்டாம் அது நாம் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானதே செய்கிறோம் என்று சொன்னால் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நான் உண்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடியதான விடுதலை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் இருந்து அல்ல ஆளுகை இருந்து அல்ல ஐஸ்வர்யமானிடத்திலிருந்து அல்ல வானத்தையும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வர வேண்டிய தக்க சமயத்தில் வரும் என்பதை நாம் நம்ப வேண்டும் நாம் நினைக்கிறபடி நாம் விரும்புகிறபடி நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் அல்ல பரலோகத்தின் தேவனாகிய தானே நிலைமையில் அவருடைய பார்வைக்கு தக்க சமயத்தில் தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அந்த வார்த்தைகளினாலே நாம் தேவனிடத்தில் தைரியம் கொள்ளுவோம் ஆமேன் முதலாவதாக நாம் இதில் சிந்திக்கப் போகிறதான ஒரு பகுதி யாரிடத்திலிருந்து ஆமேன் ஹாலேலியா இந்த மூன்று பேரையும் தேவனாகிய கர்த்த தேவன் விடுவித்தார் என்று படிக்கும்போது மூன்றாவது அதிகாரம் அதனுடையதான ஸ்தோத்திரம் தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தான் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரம் முதலான சகலவித வித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாளை விழுந்து பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி நடுவில் போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார் உங்களை என் கைக்கு தப்பு போகிற தேவன் யார் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் ராஜா சொல்லுகிறார் நேபுகா ராஜா சொல்லுகிறார் ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்னுடைய கையிலிருந்து உங்களை தப்பு வைக்கப் போகிற தேவன் யார் என்று சவால் விடுகிறான் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இவன் ஒரு ராஜா இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்கப் போகிற மந்திரி யார் என்று கேட்டிருக்க வேண்டும் உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்கப் போகிற அட்வொகேட் வக்கீல் யார் என்று கேட்டிருக்க வேண்டும் உங்களை என் கையிலிருந்து தப்பு வைக்கப் போகிற ஜட்ஜி யார் என்று கேட்டிருக்க வேண்டும் அல்ல என்று சொன்னால் உங்களை என் கையிலிருந்து தப்பி போகிற ராஜா யார் என்று சொல்லி இவன் கேட்டிருக்கலாம் இவன் ஒரு ராஜா ஆமேன் இவன் என் கையிலிருந்து உன்னை தப்பி போகிற ராஜா யார் என்று சொல்லி இவன் ஒருவேளை கேட்டிருக்கலாம் ஆனால் அவன் என்ன கேட்கிறான் என் கையிலிருந்து உங்களை தப்பி போகிற தேவன் யார் அப்போ அவனே நேபுகாத் நேச்சார் ஒரு ராஜாவே தன்னை தேவனாக நினைத்துக் கொள்கிறான் அப்ப அவன் தெய்வத்துக்கு ஆகிறான் ஆமேன் ஹாலையில் தேவனாகிய கத்தர் கத்தறிந்த இடத்துல மெய்யான தெய்வம் ஒருவர் உண்டு என்று நிரூபிக்கப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலைமை கடந்து வந்திருக்கிற மனுஷன் மனிதனாகத்தான் செயல்பட வேண்டுமே தகவல அகங்காரம் கொண்டு தேவனாக செயல்படக்கூடாது அப்போ இந்த ரேபுகாத் நேச்சர் என்கிற ராஜா சொல்லுகிறான் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க போகிற தேவன் யார் என கேட்கிற அறிமேன் இதோட பிள்ளையே எனக்கு எதிராளியாக இருக்கிறவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிறவன் என்னை விடவும் அதிகாரமுடையவனாக இருக்கிறான் என்னை விடவும் ஆரோக்கியமுடையவனாக இருக்கிறான் என்னை விடவும் பணபலனுடையவனாக இருக்கிறான் என்னை விடவும் சொத்து பலனுடையவனாக இருக்கிறான் பெரிய பதவியில் இருக்கிறான் நான் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு ஆதரவு இல்லை அரசியலில் எனக்கு தலைவர்கள் எனக்கு நண்பர்களாக இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை இக்கட்டில் இருக்கிறதான என்னை இந்த பெரிய இடத்திலிருந்து என்னை விடுவிப்பது யார் எனக்காக பேசுவது யார் எனக்காக செயல்படுவது யார் எனக்கு ஒருவரும் இல்லையே என்கிறதான ஆமேன் மனபாரத்தோடு ஒரு விடுதலைக்காக ஒரு வெற்றிக்காக அவன் ஹாலில் காத்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த செய்தியை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மையின் ஹாலலே என்னை உங்களுடைய கைகளுக்கு உங்களை என்னுடைய கைக்கு விடுவிக்கப் போகிறதான தெய்வம் யார் என்று கேட்டதான நேபுகாத் நேச்சார் தோற்று போகத்தக்கதான நிலைமையில் நேபுகாத் நேச்சார் கண் காண காது கேட்க அவனை உணர்ந்து கொள்ள அவனை அறிக்கையிடத்தக்கதான நிலைமையில் சாத்ரக் மேஷக் நேகு போன்றவர்களை விடுவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு அவர்தான் செகோவாகிய தேவன் இன்றைக்கு இயேசு என்கிற நாமத்தில் அறியப்படுகிறவர் என்பதை அமையின் ஹாலில் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின போது அதே ராஜா சொல்லுகிறார் அதே ராஜா சொல்லுகிறான் ஆமை நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆமை தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவித்தார் என்னை கேட்கிற அருமையான தேவடைய பிள்ளையே ஆமேன் ஹாலில் அப்புஸ்த நடவடிக்களின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலும் பேதுரு என்கிறதான ஒருவன் ஹேரோது என்கிறான ராஜாவுடைய கரத்திலிருந்து அவன் தேவனாகிய கர்த்தரவனை அற்புதமாய் விடுவித்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நேபுகாத் நேச்சாரை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோய் உங்களை சவால் விட்டு இருக்கலாம் டாக்டர்களெல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்புறமாக ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை இதற்கப்புறமாக ஒரு மருந்து இல்லை இதற்கு மேலே நீங்கள் எங்கே போனால் இந்த மருந்து தான் கிடைக்கும் ஆமேன் ஹாலிலே இந்த நோய் உங்களுக்கு ஒரு சவாலாக ஆமேன் காணப்படலாம் ஏதோ சில பிரச்சனைகளில் தனக்கு கிடைக்க வேண்டியதான உரிமை பாதிக்கப்பட்டு கேஸ் காரியங்களில் ஆமேன் இதே போல் ஒரு சோதனையான சூழ்நிலைமையில் காணப்படலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்களில் முன்னேற்ற காரியங்களில் இதே போல் காணப்படலாம் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் இதே போல் ஒரு பிரச்சனையில் நீங்கள் பாருப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆமன் என்னை விடுவிப்பது யார் எனக்கு உதவி செய்வது யார் என்னை காப்பாற்றுவது யார் என்னை வாழ வைப்பது யார் ஆமேன் என்கிறதான நிலைமையில் எனக்கு ஒரு விடுதலை தேவை ஓ ஓஹாலு எனக்கு ஒரு விடுதலை தேவை என்னை விடுவிக்கிறவர் யார் என்கிற நிலைமையில் ஆமேன் கண்கலங்கி இயங்கி கொண்டிருக்கிற நேர்மையான தேவனுடைய பிள்ளையே சவால்களின் மத்தியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆமேன் ஹாலில மூன்று பேருடையதானே எதிராளி ஆகிய நேபுகாத் நேச்சருங்கிற ராஜா உங்களை என் கைக்கு விடுவிக்கப் போகிற தெய்வம் யார் என்று சவால் விட்டதான ராஜா ஆமன் உங்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் உங்களை விடுவித்தார் என்று ஒரு சத்ருவை கொண்டே ஆமேன் ஹாலில் சத்ருவுக்கு ஆமேன் பதில் கொடுத்த தெய்வம் உங்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களையே ஆமேன் ஹாலிலே அவங்க நம்முடைய தெய்வம் ஆமேன் நம்மை விடுவிக்க வல்லவர் அவர்தான் நம்மை ஆசீர்வதித்தார் தெய்வம் அல்லாமல் இவனுக்கு இவளுக்கு இந்த நன்மை வந்திருக்க முடியாது என்று ஆமேன் அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதான நிலைமையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த வசனத்தை விசுவாசிப்போம் ஏற்றுக்கொள்வோம் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் கண்களை மூடுவோம் பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் ஹாலலுயாக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்திறை நீங்கள் பரலோக பிதாவே அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆமே நேபுகாத் நேச்சார் என்கிறதான ராஜா ஜெகோவாகிய தேவனை உண்மையோடு உத்தமத்தோடும் ஆராதித்து வந்ததானே அந்த மூன்று பேரையும் தன்னுடைய எண்ணத்திற்கு உட்பட்டு நிறுத்தப்பட்டதான பொற்சிலையை விக்கிரக ஆராதனையை செய்யும்படியாக நிர்பந்திக்கப்பட்ட போது அவர்கள் உடன்படாததினால் அவருடைய தண்டனை ஏழு மடங்கி பெரிய தீச்சுளையாக மாற்றி ஆமேன் ஹாலிலே உங்களை என் கைக்கு விடுவிக்கப் போகிற தெய்வம் யார் என்று சவால் விட்ட அந்த ராஜாவுடையதான கோபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் அன்பின் ஆண்டவருமை உத்தமமாய் பின்பற்றின நிலை நின்று உம்முடைய பிள்ளைகளை அன்பின் ஆண்டவரே என்று விடுவித்து சத்ருவாகிய நெபுகாத் நேச்சாரே ஆமேன் உங்களுடைய தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதான நிலைமையில் அற்புதம் செய்த இந்த நிகழ்வு அன்பின் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடப்பதாக என்று அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆமேன் வியாதி என்கிறதான ஒன்று ஆமேன் ஹாலே ஸ்தோத்திரம் என்னை விடுவிப்பார் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் கடன் பாரத்தினால் ஆமேன் ஆண்டவரை என்னை விடுவிப்பது யார் என்கிற நிலைமையில் குடும்பத்தில் முன்னேற வேண்டும் என்கிற முயற்சிகளெல்லாம் தோற்று போய் இழந்து சந்தோஷம் இழந்து குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் குடிவரைக்கு அகப்பட்டதுனாலே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதினாலே வீண் செலவுகள் வந்ததினாலே ஆமேன் கண் கலங்கி ஆமேன் மனபாரதோடு இந்த இக்கட்டான விடுவிப்பது யார் என்று சொல்லி மனபாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் ஜெபிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே அவர்களுக்கு எதிராளியாய் சவால் விட்டு கொண்டு அந்த காரியங்கள் நேபுகா நேச்சார் சொன்னது போல இவள் ஆராதிக்கிறவன் ஆராதிக்கிற தெய்வந்தான் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவர்கள் அறிக்கையிடத்தக்கதான நிலைமையில் ஒரு அற்புத விடுதல் நோயிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறவளுக்கு நோயிலிருந்து விடுதலை சம்பவிப்பதாக கடன் பாரத்தினால் நிறுத்தப்பட்டு தற்கொலைக்கு நேர சென்று வாழ்க்கையில் ஆமை நாண்டவருடைய அற்புதக்காரன் வெளிப்பட்டு ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பீராக தொழிலில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்ற தடைகள் குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியம் சமாதானம் ஆமேன் ஹாலிலே சிறு கொலைகள் எல்லாம் மாறிப்போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் எனக்குள்ளே என்று வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்னை வாழ விடவில்லை என்று கட்டப்பட்டு இருக்கிறதான சாப கட்டுகளெல்லாம் யேசுவின் நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் மனம் திறந்து உடைய பிள்ளைகளை அடையன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் விடுவிக்கப்படுவார்களாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக സാക്ഷിശല്യമായി മഹിമപ്പെടുത്തുവെ അവിടെ ശിവതർക്കായി നന്ദി യേശുവനാമത്തിൽ പിതാവേ ആമേൻ പിതാവായ ആകെ ദേവിയുടെ അൻപും കുമാരനായ യേശു ക്രിസ്വൻ കിരുവയും പരിശുദ്ധാവ ഡൈക്കും വഴി നടത്തതിലും പാതു എൻ്റെ മറ്റും സദാകാലങ്ങളിലും നമ്മനിവരോടും കാണപ്പെടുവതാകെ ആമേൻ